527 பேருக்கு எதற்காக பெரிய ஆடம்பரம்? இது ஒண்ணு ஆர்கே நகர் தொகுதி இல்லையே, இல்ல நம்ம சகோதரருக்குள்ளதானே? 527 பேருக்குள்ளதான முன்னிருந்த நிர்வாகம் அருள்பதி தலைமையில் நிக்கிறாங்க. நாம ஒரு நிர்வாகத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணோம். அது ஞானவேல ராஜாவை கூப்பிட்டு நீங்க தலைமையா இருங்க, நான் துணையா இருக்கேன். நான் ஏற்கனவே 99 2000 தலைவராக இருந்தவன். என்னென்ன செய்யணும், எங்க உறுப்பினர்கள் படுற கஷ்டம் என்ன, சினிமா சீரழிந்து விட்டது, தயாரிப்பாளர் விநியோகஸ்தர்கள் ஷிப்டிங் கிடையாது. முன்னெல்லாம் சார் படம் ஒரு 20-30 தியேட்டர் ரிலீஸ் ஆகுது வச்சுங்க சென்னையிலே, அடுத்து ஷிப்டிங் பி சென்டர் சி சென்டர் இருக்கும். அப்ப எங்க ஆளுங்க மீரான் சாஹிப் தெருல ஏறக்குறைய 160 சின்ன சின்ன ரூம்ஸ், சின்ன சின்ன குருவி கூடு மாதிரி இருக்கும், ஒரு ஒரு ஆபீஸ் இருக்கும். மற்றெல்லாம் வெளியே இருப்பாங்க, வேலூர் கோயம்புத்தூர் சேலம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 140 ஓட்டு. சென்னையில பரவாயில்ல, ஒவ்வொரு தொகுதியிலும் கொஞ்சம் இப்ப டி நகர் எடுத்துட்டா ஒரு 18-20 ஓட்டு இருக்காங்க, சாலிகிராமம் ஒரு 18 பேர் இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் 150-160 பேர் அந்த மீரான் சாஹிப் தெருலதான் அலுவலகம். நான் சொல்றது 15 முன்னால. ஆனால் சினிமாவுடைய நிலைமை மாறி தயாரிப்பாளர் நம்ம விநியோக சங்கத்தின் பொறுப்பாளராக தலைவர் செயலாளர் துணைத் தலைவர் பொருளாளர்லாம் வந்தவங்க கடந்த 10 உறுப்பினர்களை மறந்து சங்கத்தை மறந்து தான் வாழ வேண்டும் என்கிற சுயநலம் அவர்களை கவி கொண்டது. அதற்கு குறிப்பிட்ட ஒரு 6-7 பேரை, அதுல சில தியேட்டர்காரர்களாம் சில பைனான்சியர்ஸ் இருக்கலாம் சில பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தமிழ்நாடு பூரா ஒரு 8-9 பேரே இந்த தமிழ் திரையுலகை ஆட்டி படைக்கிறார். தயாரிப்பாளர் 1000 கஷ்டப்பட்டு கடன் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ண அவன் படுற பாடு, ஏன்னா இப்ப படம் வாங்கறதுக்கு ஆளே கிடையாது. தமிழ்நாடு பூரா தியேட்டர்கள் ரைட்ஸ் யாரோ ஒருத்த வாங்குற, அப்படி நிறைய மாறி போச்சு. அதனால இப்ப படங்கள் ரிலீஸ் பண்றதுக்கு எங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸால பணமும் இல்லை வாய்ப்பும் இல்லை. அந்த 7-8 பேர் தான் கோடான கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதற்கு தலைமை ஏற்கிற வகையில் ஏஜென்டாக விளம்புகிற நிலையில் அருள்பதி நடந்துகிட்டார். உறுப்பினர் எல்லாருக்குமே தெரியும், அதான் குறை. எங்க உறுப்பினர்களுடைய குறை என்னன்னா, சிந்தாமணி முருகேசன் தலைவராக இருந்த போது 17 சிங்கமாக வைத்திருந்த அசோசியேஷன் கே ராஜன் அதை முறியடித்து 1.5 ஜனநாயக நெறியோடு எல்லாரும் யாருக்கு அஞ்சாதே யாரையும் கெஞ்சாதே, சுதந்திர காற்றை சுவாசி, உன்னுடைய பணம் உன்னுடைய உழைப்புன்னு சொல்லி சொல்லி அங்க ஒரு வீரத்தை உருவாக்கின. அந்த மீரான் சேத்துல மீட்டிங் போட்ட இறக்குற 30 மீட்டிங் எடுத்திருப்பேன். அப்போ வறுமையில வாடுறவங்களுக்கெல்லாம் விஜயகாந்த் அப்போ அவர் தலைவர், நடிகர் சங்க தலைவரா இருந்தார், அவரை கூப்பிட்டு மீரான் சாஹிப் தெருவிலே தெரியும் தம்பிகள்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க, அங்கே மேடை போட்டு 4 லட்சம் ரூபாய்க்கு நல்ல உதவிகள் அங்கத்தினர்களுக்கு வழங்கின. இது சங்கத்து பணம் அல்ல. அதே போல விஜயை கூப்பிட்டு வந்து அங்க மீரான் சாஹிப் தெருவிலேயே மேடை போட்டு அது ஒரு 5 லட்சம் ரூபாய் நல உதவிகள் வாங்கினேன். ஏன்னா காது ஆபரேஷன் காசு இல்லை, கண்ணு புறைய 60-70 கண்ணு புறை எடுக்கணும் காசு இல்லை, ஏன்னா வியாபாரம் இல்லை. மொத்தத்துல சங்க நிர்வாகிகளின் பாதுகாப்பு இல்லை. நிர்வாகிகள் சுயநலமா இப்ப ஏறக்குறைய சொல்றாங்க, கணக்கு சொல்றாங்க, அங்கத்தினர்கள் கதகதையா சொல்றாங்க, வாட்ஸ்அப்ல வந்துகிட்டு இருக்கு அங்கத்தினர் சொல்றது வாட்ஸ்அப்ல வந்துட்டு இருக்கு. ஏறக்குறைய இந்த 8-9 அந்த தலைவரா இருக்கிறவரு ஏறக்குறைய 10-12 பாகுபலியில இருந்து அதுக்கு முன்னால இருந்து ஏதோ நியாயமா ரிலீஸ் பண்ண படத்தை இவர் வாங்கினாரான்னு கேக்குறாங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னா ப்ரொடியூசர் கிட்ட போய் பேசி சார் இந்த ஏரியா எனக்கு கொடுங்க அப்படின்லாம் வாங்கி பழக்கம்.
ஆனா ஒரு பஞ்சாயத்தை உருவாக்குறது, யாராவது ஒருத்தர் ஒரு லெட்டரை கொடுத்து வம்பு பண்ண வைக்கிறது, பிறகு ஹோட்டல்கள்ல வந்து பஞ்சாயத்து ஹோட்டல் முன்னெல்லாம் சங்கத்துல தான் நடக்கணும். எந்த டிஸ்ட்ரிபியூட்டருடைய புகார் பேரில் நடவடிக்கைனா சங்கத்துக்குள்ளதான் உட்கார்ந்து நடந்தா வரலாறு. ஆனா அஜித்து கிட்ட 2 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கான் வெளியில், அவுட் ஆஃப் வே. இங்க தொடரின்னு ஒரு படம் 1 கோடி ரூபாய் சத்யஜோதி தியாகராஜ வசூல் பண்ணிருக்காங்க, சங்கத்துக்கு தெரியாது. இதுல என்ன எதுக்காக சொல்றேன்னா, சங்கத்து மூலமா இந்த பஞ்சாயத்து தீர்க்கப்பட்டிருந்தால் 5% கமிஷன் சங்கத்துல கட்டணும். இந்த 28 பேர் மொத்தம், இப்போ 28 பேர் தியேட்டர்ல ரெப்பா போயிட்டு இருக்காங்க, தியேட்டர்ல ரெப்பா இருக்காங்க. என்ன யாராவது ஏன் வந்தது, சினிமா அவ்வளவு சீரழிஞ்சு போச்சு, ஒரு கூட்டம் சினிமாவை சீரழிச்சு அவங்க மட்டுமே வாழணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பெரியவங்களுக்கு நாம என்ன பண்ணோம், இது தாய் வீடு, சங்கம் என்பது தாய் வீடு, என் உறுப்பினர் கஷ்டப்படக்கூடாது, அதுக்கு ஒரு திட்டம் போட்டு நாங்கள் ஒரு நிதியை சேர்த்து, அது ஞானவேல் ராஜாவால் தான் முடியும். ஏன்னா யாருக்கிட்டே நான் பணிஞ்சு பேசி பழக்கம் இல்லை, பணிஞ்சு இப்படி ஏச்சு ஏதாவது கேட்டான்னா இவர் நான் இப்போ நிமிர்றாருன்னுவான், நான் எப்போ நிமிர்ந்தே தான் இருப்பேன். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சா அதை நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கு பாரதி சொன்னான், அதுதான் கே ராஜா. உங்களுக்கு தெரியும் நான் எவனுக்கு தலை வந்து தப்பு பண்ணதில்லை, நான் தப்பு பண்ணதில்லை, தப்பு பண்ணுனா உடனே காலில் விழுந்து வணங்கிடுவேன், மன்னிப்பு கேட்டுருவேன், தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்டுருவேன். அதனால இந்த விநியோகஸ்தர்களின் சிரமங்கள் அறிந்திருக்கிறோம். இதுவரைக்கும் நிர்வாகம் ஒன்றுமே செய்யவில்லை, ஏதோ ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்களே படம் வாங்கிறது. பாகுபலி பிரச்சனையே சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அவர், எது எப்படி இவங்க கிட்ட அது போச்சு. நீங்க பத்திரிகையாளர் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, ஆனா அவரு அந்த மேட்டர்லாம் எனக்கு அவ்வளவு தெரியாது. அவர் சொல்லுவாரு அந்த ரெப்பா இருக்கிற அந்த பழைய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன உதவி பண்ணோம், அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவர் அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்ன்றத அவர் இங்க வந்து சொல்லுவாரு. ஆகவே ஒரு நல்ல நோக்கத்துக்காக என்னால் அங்க இருக்கிற உறுப்பினர்கள் பெரிய அளவு நிதி உதவி செய்ய முடியாது, நிதி சேர்க்க முடியாது. நான் யார்கிட்ட காசு கேட்டு பழக்கப்பட்டோம் இல்ல. இப்ப பாருங்க, இப்பவே ஒரு 9 ஜான்பவாங்க ஏறக்குறைய 75-80 லட்சம் நிதியா கொடுத்துட்டாங்க, நிதியா கொடுத்துட்டாங்கன்னு காலில் ஒருத்தர் லிஸ்ட் சொல்றாங்க. எங்களுக்கு எவனோ ஒரு நிதியும் கொடுக்கல. அதனால எங்க சங்கத்து உறுப்பினர்கள் ஏதாவது நல்லா இருக்கணும். இந்த நிர்வாகம் வந்தா ஐயா மாசமானா ஒரு உதவி வருதியா, என் தாய் வீட்டில இருந்து வருதியான்னு அவன் சந்தோஷப்படும். வந்தா உட்காந்து பேச வைக்கிறாங்கயா, போன் பண்ணா எடுக்கிறாங்கயா, எடுக்கல. அருள்மதி மேல உள்ள குறை போன் பண்ணா எடுக்கிறது இல்ல. இந்த குறையெல்லாம் மெம்பர்கள் சொல்லிதான் எங்களை உள்ள வர வச்சிருக்காங்க. நிலைமை நல்லா இருக்கு. அத்தனை பேருடைய வெறுப்பு தான் எங்களுக்கு வெற்றியாக வரப்போகிறது. ஆகவே எங்க அழகிய நிற்கிற தலைவர் ஞானவேல் ராஜா, துணைத் தலைவர் யாருங்க, ஓ நான் கே ராஜா, நேசமணி அவர் நீண்ட காலமா டிஸ்ட்ரிபியூஷன் லைன்லயே இருக்காரு. இப்போ நிறைய பெரிய படம்லாம் பண்ணார். என்னப்பா ஒரு படம் ஆழ வந்தானா, அதில் தான் அடிபட்டு நல்லா இருந்தவர். ஆழ வந்தவன்லாம் எல்லாத்தையும் இழந்தார். ஆளுன்னு நேசமணி, ஸ்ரீராம் தம்பி ஸ்ரீராம் வரல, வெளியே வேலை பார்த்துட்டு இருக்காரு. எங்க மெட்டி ஒலி அபுபக்கர் சித்திக் பொருளாளர், பிறகு ராஜா கமிட்டி, இவங்கெல்லாம் கமிட்டி. ஜோசப் இவர் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டருங்க, இப்ப தியேட்டர்ல ரெப்பா போயிட்டு இருக்காரு. அதுல நாங்க என்ன பண்ண போறோம், இப்ப ஒரு ப்ரொடியூசர் ஆபீஸ்ல டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ்ல போய் நிப்பாங்க 3 மணி நேரம், எனக்கு தியேட்டர் வேலை கொடுங்க, அந்த 300-400 வந்தாதான் குடும்பம், நாங்க என்ன பண்ண போறோம், இது முக்கியமான விஷயம். அந்த மாதிரி இருக்கிற அந்த 30 பேரை கூப்பிட்டு ப்ரொடியூசர் படம் எடுக்கிறவங்க அதுல டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க, உனக்கு எந்த தியேட்டர் எந்த ரெப்ப வேணும்னு சங்கத்துக்கு சொல்லணும், சொன்னா நாங்க அனுப்பி வச்சோம். அங்க போய் காத்திருக்கலாம் முடியாது. எம்ஜிஆர் படம் எல்லாம் பண்ணவருங்க, இவர் மட்டும் இல்ல, இவர் சும்மா இருந்தாரு. இங்க உதாரணம் சொன்ன என்ன கீழ் நோக்கி போயிடுச்சுன்னு பாருங்கன்றதுக்காக
உங்களுக்கு சொன்ன அதே மாதிரி நந்தகோபால் எவ்வளோ பெரிய படம் பண்ணாள், இன்னைக்கு கணபதி ராம் தியேட்டரில் ரெப்பு. எங்கள் அண்ணன் மைக்கேல் ராயப்பன் அண்ணே சலுக்குமா இருக்கீங்களா, அஞ்சு மாசமா, அஞ்சு மாசமா, எட்டு மாசமாண்ணே, அவ்வளோதான் இருக்கா. அவர் தைரியத்தில் நிற்கிறார், இல்லைன்னா அந்த அடி இருக்க பேசுறாங்க, முதல்ல அங்க சரி பண்ணணும். எஸ் மோகன், நாராயணன், எஸ் நாராயணன், பன்னீர்செல்வம், கேஆர்னு சொல்லணும் கோச்சுக்குவான், கேஆர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணதால கேஆர்னு எல்லா நன்றி உணர்வோடு எல்லா காலம் போட்டுவான். தமிழக விநியோக உரிமையும் உலக ஓவர்சீஸ் விநியோக உரிமையும் கொடுத்துருக்காங்க. அவரு ஓவர்சீஸை ஏரி ஏரியாவாக பிரித்து வித்துட்டாரு. தமிழக விநியோக உரிமையை ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சார், நம்ம ரவி சார் வந்து ஒரு விலைக்கு பேசி 8 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து டிடி கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு வாங்கிட்டார். இந்த சூழ்நிலையில் அன்பு சார் வந்து ஒரு நபரை, ஒரு நண்பரை அனுப்பிச்சு ஸ்ரீகிரின் சரவணன் சார் அவருக்கு சில வரவு செலவு பாக்கிகள் வந்து அன்பு சார்கிட்ட இருந்துச்சு. ஸோ அவர் அனுப்பிச்சு செகண்ட் அக்ரிமெண்ட் போட வைக்கிறார் ராஜராஜன் ப்ரெஷர் பண்ணி. அதாவது ஆல்ரெடி வித்த ஒரு படத்தை மறுபடியும் செகண்ட் அக்ரிமெண்ட் போடுறாங்க. யாருடைய உதவியோடனா திரு அருள்பதி சாரோடைய உதவியோட, ஏன்னா அருள்பதி சார் தான் இங்கே கிங்கு, அவரோட உதவியோட செகண்ட் அக்ரிமெண்ட் போட வச்சுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. இப்படி வந்து நான் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு ஃபெடரேஷனில். அப்போ ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவி சாரை கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க, சார் நீங்கள் இதை வந்து விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. நான் ஏன் சார் விட்டு கொடுக்கணும், நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணியிருக்கேன். இல்லை சார், இந்த விலைக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நஷ்டம் வரும். சார் நஷ்டமோ லாபமோ சார், நான் சினிமாவில் தான் இத்தனை வருஷம் இருந்திருக்கேன். ஏன்னா அவருடைய பாரம்பரியம் என்னங்கிறது தெரியும். ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவி சார் எங்கே ஆரம்பித்து சினிமாவில் வளர்ந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக, ஒரு தியேட்டர் ஓனராக, ஒவ்வொரு படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து வந்து ஒரு தயாரிப்பாளராக இவ்வளோ படங்கள் ஜெயிச்சு எவ்வளோ பெரிய சக்ஸஸ் படங்கள் கொடுத்தாருங்கிறது தெரியும். அவரை கார்னர் பண்ணி, அதாவது சின்ன தயாரிப்பாளர் கிடையாது, புதுசாக தொழிலுக்கு வந்தவங்க கிடையாது, ஒரு ஆஸ்கர் ரவி சார் மாதிரி ஒரு ஜாம்பவாணியை மிரட்டக்கூடிய சக்தி இந்த ஃபெடரேஷனுக்கு இருக்குது, இந்த வியாபார கூட்டமைப்புக்கு, விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்புக்கு இருக்குது. அவரை கார்னர் பண்ணி வேற வழி இல்லாம அவரை அந்த படத்தை கேன்சல் பண்ண வச்சாங்க. கேன்சல் பண்ணிட்டு தமிழ்நாடு உரிமை ஸ்ரீகிரன் சரவணன் சார் கையில் இருக்கு. அவருக்கு கடவுள் புண்ணியத்துல வியாபாரம் பண்றாரு, எல்லா ஏரியாவும் வித்து போயிடுது. அந்த வித்து போன உடனே அன்பு சார் லாக் பண்றாரு. லாக் பண்ணி வந்த கலெக்ஷன்ல 24 கோடி ரூபாய் 24 கோடிய அன்பு சார் எடுத்து. இந்த டோட்டல் சிஸ்டம் செட்டப் பண்ணதே எதுக்குன்னா அந்த காசை எடுத்துக்கிறதுக்கு. 35 கோடி ரூபாய்க்கு வித்த பாகுபலி, 34 கோடிக்கு வித்த பாகுபலி 70 கோடி ரூபாய் ஷேர் பண்ணியிருக்கு. கிராஸ் இல்லை, ஃபைனல் ஷேர் 70 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ரொடியூசருக்கு போக வேண்டிய அமௌண்ட் 14 கோடி. அந்த 34 கோடியில 14 கோடி இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ரொடியூசருக்கு காசு போய் சேரல. இதுக்கு இது போக ஓவர்ஃப்ளோ வரணும், ஏரியால இருந்து ஓவர்ஃப்ளோ வரணும். இது எல்லாமே அந்த படத்துடைய செங்கல்பட்டு உரிமை திரு அருள்பதியுடையது, படூர் ரமேஷ் அண்ட் அருள்பதி கூட்டணி அவங்களுடையது. ஒரு பெரிய படம் எடுக்க பூஜை போட்டாவே யாரோ ஒரு நபரை வச்சு திருநெல்வேலியிலயோ மதுரையிலயோ கோயம்புத்தூர்லயோ கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது, உங்க படம் ரெட் அடிச்சிருக்கு. இப்ப அஜித் சார் படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க, ஜனநாயக நாட்டில் தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன மாதிரி ஒரு சிஸ்டம், என்ன மாதிரி ஒரு கண்ட்ரோல் அது? ஐநாக்ஸ் தியேட்டர் வந்து ஓபன் பண்றான், படம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. தியேட்டர் ஏன் வளரல மதுரை ஏரியால?
தியேட்டர்கள் கட்டுறதுக்கோ தியேட்டர்கள் வந்து புதுசா புதுப்பிக்கிறதுக்கோ ஏன் எந்த தியேட்டர்காரங்களும் முன்வர மாட்டாங்க? அடிமைத்தனம், அராஜகம். இப்ப சொல்றாங்க சிட்டி ப்ரொடியூசர் கவுன்சில் விட்டுட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனுக்கு ஞானவேல் வந்துட்டாப்லன்னு. அடுத்தது மதுரைக்கும் போவேன் சரிங்களா. 100% பிப்ரவரி மார்ச்ல எலெக்ஷனே நடக்கல, தொடர்ந்து பல வருஷங்களா மதுரையில எலெக்ஷன் நடக்கும், நடக்கணும் சரிங்களா. அங்கேயும் எங்க டீம் வரும், நாங்க நிற்போம், நாங்க ஜெயிப்போம் சரிங்களா. இது வந்து இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். இப்ப எல்லாரையும் அண்ணன் தேடிட்டு இருந்தாரு, வட்டி கொடுக்க வட்டி கட்டுக்கிடான்ட்டு. அண்ணனை 25 நாளா நாங்க தேடினோம். அண்ணன் எங்க, அண்ணன் எங்க, எல்லாம் ஏங்கி போயிட்டோம். தம்பிகளும் துடிச்சு போயிட்டோம். வந்த உடனே அண்ணன் எல்லாரையும் கூப்பிட்டாரு, வாங்க 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 வாங்க. எல்லாம் வாசல்லையே நின்று பேசுறாரு. News 18 கூட கவர் பண்ணியிருந்தாங்க, வாசல்லையே நின்று பேசுறாரு. ஏன்னா அண்ணனுக்கு உள்ள போறதுக்கு பயம், அது உங்க ஆபீஸ்னே, இது உள்ள ஜெயிலா போறீங்க, உள்ள உள்ள போய் உட்காருங்கன்னு, உங்க ஆபீஸ் தானே. 29 வரைக்கும் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காரு. கோர்ட் ஜட்மெண்ட்டை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. ஒரு தேடப்படும் ஒரு குற்றவாளி, 29 வரைக்கும் அவருக்கு ரிலீஃப். இந்த எலெக்ஷனுக்காக ஸ்பெஷல் பரோலில் வந்திருக்கார், ரெஸ்டில் இருந்தவர். 30 லட்சம் ரூபா வந்தோன்னு அருள் பைசா இருக்கு. ஒரு வீடு கட்டியிருக்கார் அருள் பைசாரு, ECR-ல வட்டி இல்லாமல் காசு. அன்பு சார்கிட்ட வட்டி இல்லாமல் வாங்கின ஒரே பாக்கியசாலி அருள்பை சார் தான், வட்டி கிடையாது, காசு வாங்கியிருக்காரு. அதுக்கு நன்றி கடனா சங்கத்துக்கு வர வேண்டிய இங்க கஷ்டப்படுற 300-350 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதுக்கு வர வேண்டிய கமிஷன் அமௌண்ட் ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னா கிட்டத்தட்ட 800-900 கோடி ரூபாய் இந்த 8 வருஷம் இருந்திருக்காரு. இப்ப நாளை இது நாளும் அது பிரிடு. இந்த 6 வருஷம் 8 வருஷத்துக்குள்ள ஒரு 800-900 கோடி ரூபாய் அன்பு சாருக்கு பஞ்சாயத்தின் மூலமா வாங்கி கொடுத்துருக்காரு. சங்கத்தில் நடக்க வேண்டிய பஞ்சாயத்து மேரிஸ் ஹோட்டலிலும் பார்க் ஷெரட்டன் ஹோட்டலிலும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய், 5% என்ன ஆச்சுங்க, 40 கோடி ரூபாய் சங்கத்துக்கு வர வேண்டிய தொகை வராம அருள்பதி அவர்கள் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்காக 4 கோடி ரூபாய் அவருக்கு வட்டி இல்லாம காசு. இந்த 40 கோடி ரூபாய் இருந்தா இங்க இருக்கிற ஒவ்வொரு மெம்பரும், நாங்க போறோம் வீட்டுக்கு, போறப்ப ஒருத்தர் சமூசா கடை, தியேட்டர் ரெப்ரசன்டேட்டிவ். ரெப்ரசன்டேட்டிவ்னா என்னன்னா உள்ள வந்துட்டு தலைக்கணக்கு எண்ணி ஷோக்கு ஷோ சொல்லணும், போன் பண்ணி சொல்லணும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ்ல. அந்த ஒர்க்கு பாக்குறாங்க. எல்லாமே குறைஞ்சபட்சம் 60-70 வயசுக்கு உட்பட்டவங்க தான் அதிகமா இருக்காங்க. 50% பேருக்கு மேல 60-75-80 வயசு இந்த மாதிரிதான் இருக்காங்க. போய் நம்ம இன்னாருன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே டைம் ஆகுது. அவ்வளோ வந்து ஏஜ்டா இருக்காங்க, ஹெல்த் விஷயத்துல அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் வந்து சேர வேண்டிய காசு அது. அந்த காசை சங்கத்துக்கும் வராம தடுத்து தன்னுடைய சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு திரு அருள்பதி அவர்கள். ஸோ இந்த விஷயத்துல படம் எடுக்கிறவங்க நிம்மதியா இல்லை. ஏன்னா அவங்க படத்தை அவங்க சுதந்திரமா வியாபாரம் பண்றதுக்கு இங்க சூழ்நிலை இல்லை. சங்க உறுப்பினர்களுக்கு வர வேண்டிய காசை தன் சுய லாபத்துக்காக வெளியே வச்சு எல்லாம் கலெக்ஷன் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி இவரு சுய லாபம் அடைஞ்சிட்டு இருக்காரு திரு அருள்பதி அவர்கள். 4வது முறை இப்ப போட்டிடுறாரு எலெக்ஷன்ல. அருள்பதி அவர்கள் 4வது தடவை போட்டிடுறாரு. இந்த 4வது முறை வரைக்கும் ஒரு டீ காஃபி ஒரு மெம்பருக்கு வாங்கி தந்திருக்காரா? ஒரு காஃபி உங்க ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க, ஒரு காஃபி கொடுத்துருக்கீங்களா நீங்க? இன்னைக்கு 10,000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு கார்ல உட்கார்ந்துக்கிட்டு, அது உங்க காசு கிடையாது. நீ 10 பைசா எலக்ட் வர்றாங்க, நிக்கிறதுக்கு வந்தா பரவாயில்ல. எப்ப பார்த்தாலும் இது ஏதோ பஜனை கோஷ்டி மாதிரி வந்து உட்கார்ந்துக்கிட்டு எல்லாத்தையும், அதாவது ஈகா தியேட்டர் பக்கத்துல இந்த பாலிஷ் போடுவாங்க தொழிலாளர்கள், மொசாக் பாலிஷ் போடுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல, அவங்க வந்து எங்க வேலைக்கு போறோங்கிறது அவங்களுக்கு காலையில தெரியாது. ஈகா வாசல்ல வந்து நின்றுட்டா வேனுங்க லைனா வரும். நீங்க ஏறிட்டீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டுவாங்க, டெய்லி பேமெண்ட் கொடுத்துருவாங்க. திரு சேரன் அவர்கள் கிட்டத்தட்ட சரிங்களா, அது ஈகா தியேட்டரா இருக்கலாம், இது SSR முன்னாடி நிப்பாருன்னு நினைக்கிறேன். ஆட்டோ கிட்டோ தூக்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன்.
எங்க போனாலும் சிட்டை எழுதி கொடுத்துட்டு பந்து நேரா வச்சுட்டு இன்னொரு திட்டுறது, பத்து பேரை திட்ட வேண்டி. சரி, இத்தனை பேரை திட்டுற இல்ல, ஞானவேல் செலவு பண்றான், அது பண்றான், இது பண்றான், சங்க காசை எடுத்து பண்ணா கட்ட பஞ்சாயத்து அருள்பதி மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு தனி நபருக்கு காசை வாங்கி கொடுத்து கமிஷன் வாங்கி பண்ணனா என் கை காசை பண்றியா? நீ ஊரெல்லாம் சீட்டு வச்சு சீட்டு வச்சுன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாத்துக்கிட்டையும் 10,000 15,000 வாங்கி ஏமாத்தி 10,000 ரூபா கொடுத்தங்காட்டி அவன் கேஸுக்கு போகாம இருக்கான். ஏன்னா திருப்பியும் அவனுக்கு செலவாகும், வக்கீல் செலவு, கோர்ட்டு செலவுன்னு ஆகும். 7 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எங்க போச்சு அந்த காசு? நான் குழு அமைக்கிட்டா? நீ சங்கத்துல வந்து உட்கார்ற இல்ல, நான் ஒரு குழு அமைக்கிறேன், வக்கீல் குழு ஒன்னு அமைச்சு ஃப்ரீயா அட்வொகேட் பண்ணி தரேன் நான் உன் கேஸு. யாரு வந்து சீட்டு வச்சுல பாதிக்கப்பட்டாங்களோ எல்லாம் வந்து இந்த செல்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, கொடுத்தீங்கன்னா உங்க கேஸ நாங்க ஃப்ரீயா அட்வொகேட் பண்ணி தரேன், நான் ஃபீஸ் கொடுத்தேன் பண்ணிட்டா. மதிக்கத்தக்க ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அப்படிங்கிற நினைவுகளோட அவரை பத்தி என்னுடைய மெமரிய கட் பண்ணிட்டேன். அவருடைய படங்களை தவமாயுதவம் இருந்து பார்த்து எங்க அப்பாவே பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவருடைய படைப்புகள் மேல மிகப்பெரிய மரியாதை இருக்கு. அந்த நினைவுகளோட விட்டுட்டா இன்னைக்கு நாம நினைச்சு பாக்குற எத்தனையோ ஜாம்பவான இயக்குனர்கள் இருக்காங்க, அவங்க வரிசையில சேரன் சார் ஆல்ரெடி இடம் பிடிச்சிட்டாரு. கடைசியா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாருன்னா இது மட்டும் மைண்ட்ல நிற்கும். ஓ சேரன்னா அந்த இதுக்கு இதுக்கு எலெக்ஷன் எலெக்ஷன் போயிட்டு கத்திட்டு இருப்பாரு அவருன்னு, வேண்டாம், அவசியம் கிடையாது. அடுத்தது திரு டி ராஜேந்திரன் அவர்கள், உண்மையாவே உணர்வு பூர்வமா அங்கில் வருவாங்க, பிரச்சனை இல்லை. பாதிக்கப்பட்டவர் திரு மைக்கேல் ராயப்பன் சார், பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் திரு மைக்கேல் ராயப்பன் சார் வந்திருக்காரு. அவருடைய இன்ப அனுபவங்களை அவர் சொல்லுவாரு, ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, சொல்லுவாரு, இன்னைக்கும் சொல்லுவாரு என்ன நடந்துட்டு இருக்குன்னு. இதை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் அவன் பாத்ரூம் விட்டு வெளியே வரல. சரி, நடந்தது நடந்துச்சு, வந்துடலாமே. அந்த பாத்ரூம் என்ன அவ்வளவு சூப்பர் பாத்ரூமான எனக்கே ஆசையா இருக்கு, அதை போய் பார்க்கணும்னு. மாடியில உட்கார்ந்துட்டு ஒரு ஃபுளோர் கீழே இறங்கி வந்து பையன் என்ன பண்றான்னு பாக்குறதுக்கு கூட முடியாதவரு. சங்கத்துல என்ன நடக்குதுன்னு அவருக்கு என்ன தெரியும்? தமிழ் சினிமாக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது சிம்புக்கு தெரியாது. சரிங்களா, சக்க போடு போடு ராஜா மியூசிக் அவர் போட்டாருங்கிறாரு, நீங்க நம்புற மாதிரி நானும் நம்புறேன். சரிங்களா, அந்த வீட்டுல அடுத்த தளத்துல என்ன நடக்குதுங்கிறதே தெரியாத ஒருத்தர் அவரை தேவையில்லாம யாரோ தப்பான 2-3 பேர் கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்க. நல்ல மனுஷன எல்லா இடத்துலயும். பையன் ஷூட்டிங்கு போல ஒரு ப்ரொடியூசர் பாதிக்கப்பட்டிருக்காரு, 9 டிஸ்ட்ரிபியூட்டர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காசு கொடுத்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இப்ப அழுதுட்டு இருக்காங்க, பிரச்சனை இருக்காங்க, அவங்க காசு மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பொறுப்பேத்துட்டு இவரு பாதிக்கப்பட்டு மைக்கேல் சார் வந்து அவ்வளோ ஒரு துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரு. இந்த 7-8 மாசமா அவர் கோத்ரூ பண்றது எனக்கு தான் தெரியும். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இதையெல்லாம் சரிப்படுத்தி சிம்புவுடைய வாழ்க்கை ஃபியூச்சரு சரி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி என்னப்பா உனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு ஷூட்டிங்கு கரெக்டா வரா அப்படியான டெய்லி ஸ்பாட்டுக்கு வந்து உட்காரலாம். இங்க வந்து உட்கார்ற நேரத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் உட்காந்துட்டு அப்பா போயிட்டாரு காலையில நீ கிளம்பி போப்பான்னு சொல்லி வீட்டுல வரட்டலாம். அப்பா போயிட்டாரு, நீ கிளம்பி போ ஷூட்டிங்கு போ. ஒரு 6 மாசம் பழக்கி விட்டு அவன் டிசிப்ளின் ஆயிடுவான். இங்க வந்துட்டு டிஆர் பிஆர் கேஆர் நான் யாரு, நீ யாரு, யாரு, எல்லாருக்கும் சவால் உள்ளாங்க. இங்கே உட்காந்து ஒவ்வொரு சவால் உள்ளா நிர்வாகத்தில் உள்ளவர்களுக்கு வியாபாரம் செய்வதற்கு நிர்பந்திக்க மாட்டோம். இது வந்து ஃபர்ஸ்ட் அஜெண்டா. ஏன்னா அவர் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாரு. சினிமா நல்லா இருந்தா ப்ரொடியூசரும் நல்லா இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் அதை விட நல்லா இருப்பாங்க, தியேட்டருக்காரங்க தியேட்டரை சூப்பரா ரெடி பண்ணுவாங்க, சினிமா வளரும், ரசிகர்களுக்கு கொண்டாட்டமா இருக்கும். இது ஒண்ணுதான் ஆப்ஷன். எல்லா நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லா இல்லைன்னா எல்லாருமே நல்லா இருக்க மாட்டோம். அப்புறம் ராஜன் சார் சொன்ன மாதிரி
29 படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன் நான். முழு படங்கள், படங்கள் லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பாகுபலி 1 திரிஷால், நயன்தாரா, கும்கி, கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, அட்டகத்தி, எத்தனை படங்கள் நான் விநியோகம் பண்ண படங்கள்ல இருந்து எத்தனை இயக்குனர்கள், எத்தனை நடிகர்கள் வந்து வந்திருக்காங்க, எத்தனை டெக்னீஷியன்ஸ் வந்திருக்காங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நான் ப்ரொடக்ஷன் பண்ண படங்களை விட நான் விநியோகம் பண்ண படங்கள் பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்து ரீச் ஆகி ஹிட் ஆனங்காட்டி தான் இன்னைக்கு இத்தனை பேர் வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து என்னால் அடைய முடிஞ்சுது. ஸோ நான் விநியோகஸ்தர்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். தயாரிப்பு பண்ணுறதுல அதே அளவுக்கான பெருமை எனக்கு இருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு படம் எந்த வந்து தயாரிப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு படம் வந்து 6 படம் சிட்டி விநியோகம் வாங்கி பண்ணேன். அதில் தான் சினிமானா என்ன, அதோட சூட்சமங்கள் என்னங்கிறது நான் ABCD கற்றுக்க ஆரம்பித்தது. இது வந்து முதல் வாக்குறுதியை சொல்கிறோம். மூத்த மற்றும் நலிந்த சங்க உறுப்பினர்களுக்கு மாதம் தோறும் உதவித்தொகை வழங்க ஏற்பாடு செய்யப்படும். எக்காரணம் கொண்டும் எந்த உறுப்பினர்களையும் நீக்க மாட்டோம். நேர்மையான, திறமையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை ஏற்படுத்துவோம். மருத்துவ காப்பீட்டுத் தொகையை 1.5 லட்சத்திலிருந்து 3 லட்சங்களாக உயர்த்த ஏற்பாடு செய்வோம். திருமண உரி உதவித்தொகையை 25,000 50,000 உயர்த்தி தர ஏற்பாடு செய்வோம். கல்வி உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தி தர ஏற்பாடு செய்வோம். ஆண்டுக்கு ஒரு முறை அங்கத்தினர் சுற்றுலா செல்ல ஏற்பாடு செய்யப்படும். இது நடந்துட்டு இருந்துச்சு ஆல்ரெடி, நடுவில் இப்போ 7-8 இது பண்ணுறதில்லை, மறுபடியும் அதை வந்து கொண்டு வர போகிறோம். திரைப்பட ரெப்ரசன்டேட்டிவாக உழைத்து கொண்டிருக்கும் நமது சங்க அங்கத்தினர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த திட்டங்கள் வகுக்கப்படும். நமது சங்கத்தை சங்கத்தை உருவாக்க பாடுபட்ட மூத்த உறுப்பினர்களுக்கு உரிய கௌரவம் பெற்றுத்தரப்படும். அனைவருக்கும் சமமான நன்மைகள் கிடைத்திட சுயநலம் இல்லாமல் பாடுபடுவோம். இது எல்லாமே எங்களுடைய அஜெண்டாவில் சொல்லியிருக்கோம். இது போக இப்போ வந்து நடிகர் சங்கம் விஷால் வந்து என்ன பண்ணாப்லங்கிறது ஒரு கேள்வி. இடம் எங்களது ஆயிடுச்சு. எங்களதுன்னா நடிகர் சங்க உறுப்பினர்களோட இடமா மாறிடுச்சு. கட்டடம் எழுப்பியாச்சு. இதுக்காகத்தான் SV சேர் சார்லாம் கூட நின்று போராடினாரு. திடீர்னு கட்டடம் கட்ட ஆரம்பிக்கிற சமயத்துல எதிரி ஆயிடுறாரு ரித்தீஷ் சாரு, இவங்க எல்லாம் எதிரி ஆயிடுறாங்க. அது தெரியல, அது ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரச்சனை, அது எந்த நேரத்துலயும் சால்வ் ஆயிடும், எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. கட்டடம் வந்துருச்சுன்னா எல்லாருமே அதில் அதில் ஒரு மகிழ்ச்சியில் எல்லாமே ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதுக்கான 5-6 ஜனவரி மலேசியாவில் நடக்குது ஈவெண்ட்டு, அதில் பெரிய அமௌண்ட் ஒன்று ரெடியாகி உள்ளே வருது. கட்டடம் வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு, எதுவுமே நிற்கலை. அடுத்தது தயாரிப்பாளர் சங்கம், ஒரு 30 பேர் சேர்ந்துட்டு எல்லாரும் ஜனநாயகப்படி ஒரு எலெக்ஷனை சந்திச்சு விஷால் தலைமையில் ஜெயிச்சு வந்து ஒரு அமைப்பு உருவாயிருக்கு. பைரசியை பற்றி முதல்ல இல்லாத அளவுக்கு, அது கேபிள் பைரசியாக இருக்கட்டும், இல்லை பஸ்ஸுகளில் போடுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே முதல்ல இதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகங்கள்லாம் பண்ணாத அளவுக்கு எல்லா இடத்துலையும் போரிட்டு வேலைகள் செஞ்சிட்ருக்கோம். 9 கவர்மெண்ட் தராமல் இருந்த மானியத்தை, சிறு படங்களுக்கான மானியத்தை அனௌன்ஸ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 35-38 ரிவிஷன் பண்ணாத, அதாவது டிக்கெட் ரேட்ஸ், இதில் வந்து 2 பாதிப்பு இருக்கு, பப்ளிக்குக்கும் பாதிப்பு இருக்கு. 3 ரூபாய், 6 ரூபாய், 10 ரூபாய் தான் கவர்மெண்ட் சொல்ற விலை, விலைப்பட்டியல். அந்த விலைப்பட்டியல இன்னைக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பப்ளிக் டாய்லெட் போனா வெளியே எவ்வளவு வாங்குறாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு தியேட்டர் எப்படி 3 ரூபாய் வச்சு நடத்த முடியும்? இந்த சூழ்நிலை இருந்தங்காட்டி 50 ரூபாய்க்கு வித்தாலும் குற்றம், 500க்கு வித்தாலும் சட்டவிரோதம், 1,000 ரூபாய்க்கு டிக்கெட் வித்தாலும் சட்டவிரோதம். உங்களை எல்லாரையும் சந்திச்சு எங்களுடைய வெற்றியை உங்களோட பகிர்ந்து போங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிட்டு இதுக்கு எல்லாரும் உறுதுணையாக இருந்து உதவி செய்யணும்னு இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். ப்ளஸ் இந்த சூழ்நிலையில் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் எப்படி ஒரு ஆரம்பித்த காலகட்டத்தில் எப்படி தலை நிமிர்ந்து இருந்துச்சோ, யாருக்கும் பயப்படாமல்
இன்னைக்கு ஒரு பைனான்சியல் போன் பண்ணா அருள்பை சார் போய் அங்க ஆபீஸ்ல நிக்கிறாரு. பியூன் மாதிரி பியூன் கூட போக மாட்டான், ஆபீஸ் வந்தாதான் அது ரெண்டு நிமிஷம் யோசிப்பான், போய் நிக்கிறாரு. ஆனா எவ்வளவு பெரிய ஜாம்பவனா இருந்தாலும் சிந்தாமணி முருகேசன் அவர்கள் தலைவர் இருந்த வரைக்கும் தலைவரோட கெத்து குறையாம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவரை தேடிதான் வந்திருக்கிறாங்க. அந்த மரியாதைய அந்த ஒழுக்கத்தை காப்பாத்தி வந்த சிந்தாமணியார் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்து எங்களை ஊக்குவிச்சு இந்த தேர்தலில் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அவருடைய ஆசீர்வாதங்கள் பிளஸிங்ஸோட இந்த எலெக்ஷனை டெஃபினட்டா நாங்கள் வின் பண்றதுக்கு எல்லாம் உள்ள இறைவன் வந்து பிளஸ் பண்ணுவாருன்னு இந்த நேரத்தில் நாங்கள் நம்புறோம். உங்களுடைய வருகைக்கும் நன்றி தெரிவிச்சு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதனால இந்த அமைப்பு வந்து பெரிய லெவலில் இப்போ செயல்பட போகுது. இதில் வந்து மெயினாக நாங்கள் எடுத்துக்கிட்டே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தே நான் வந்திருப்போம் வந்துட்டு. அதாவது சினிமாங்கிறது ஒரு இப்போ கரெக்டாக சொல்லணுனாக்கா டிராஃபிக் லாஸ்ங்கிற மாதிரி நிற்கிது. டிராஃபிக் இல்லைன்னா என்ன ஆகும் வந்துட்டு எல்லாம் ஒன்று கொண்டு முட்டி மோதி கிடக்கும். அதுதான் என்னுடைய நிலைமை. நாங்கள் சரி பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக சினிமா ஒரு நல்லா வரும். நல்லா வந்தால் எல்லாருக்கும் நல்ல படங்கள் பார்க்கலாம். நல்ல படங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லணுனாக்கா இது வந்துட்டு ஜனங்களோட சேர்ந்தது பப்ளிக்குடைய இது மேட்ரும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. எப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது. இன்னைக்கு சாட்டர்டே சண்டேனாக்கா எப்படி ஹோட்டலுக்கு போகிறோமோ அதே மாதிரி சினிமா தேட்டருக்கும் நினைக்கிறாங்க. ஒரு நல்ல படங்கள் வரணும்னா சினிமா ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த சினிமா ஆரோக்கியமாக இருப்பதற்காக எல்லா முயற்சியும் நாங்கள் எடுத்திருக்கோம். இது கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். உங்களுடைய ஆசீர்வாதத்தோட வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் மைக்கேல் ராய்பன், எல்லாருக்கும் தெரியும். யூஸ்கர் சங்க உறுப்பினர், தயாரிப்பாளர், ஒரு அரசியல்வாதி. இங்கே வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க. அதில் வந்து ஒரு கருத்து சொன்னாங்க, தயாரிப்பாளராக இருக்கிறவர் விநியோகஸ்தர் சங்க தலைவராக எப்படி போட்டிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சொன்னவங்க எல்லாருமே ஒரு தயாரிப்பாளராகவும் இருக்கிறாங்க, ஒரு நடிகராகவும் இருக்கிறாங்க, ஒரு டைரக்டராகவும் இருக்கிறாங்க. பல சங்கங்களை உறுப்பினராக இருந்து கொண்டு இந்த விநியோகர் சங்கத்தை ஒரு தலைவர் பதவிக்கு மட்டும் ஒரு தயாரிப்பாளர் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. சினிமா தயாரிப்பாளராக இருந்தால் தான் சினிமாவினுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே தெரியும். ஒரு இன்னொரு சங்கத்தில் ஒரு தலைவராகி இந்த தயாரிப்பாளர்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குது, எப்படியெல்லாம் கஷ்டங்கள் வருது, பாதிப்பு வருது அப்படின்னு அதை சரி செய்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். அதனால் அது எந்த வித தப்பும் கிடையாது. தயாரிப்பாளர்கள் சங்கத்திலேயே ஒரு டைரக்டர் தலைவராக இருந்திருக்காங்க. பல சங்கங்கள்ல இருந்து தலைவரா எல்லா சங்கத்திலுமே மாறி மாறி இருக்கிறாங்க. அந்த இதுக்கு மட்டும் நேற்று சிறப்பாக அவங்க வந்து எப்படி வரலாம், அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து நிற்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அது தவறு. ஒரு தயாரிப்பாளருக்கு சகா தயாரிப்பாளர்கள் ஒரு இக்கட்டான நேரத்தில் உதவி செய்யணும். ஒரு பிரச்சனை வரும்போது தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் சங்கத்தில் தான் போய் யார் அப்போ பொறுப்பில் இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் அந்த புகாரை கொடுப்பாங்க. அதை விசாரிக்கிறதுக்கு சொன்னால் விசாரிக்கும்போது மற்ற தயாரிப்பாளர்கள் கூட அதை வேறு விதமான அர்த்தம் கொள்கிறாங்க. உதாரணத்துக்கு நேற்று நான் சிம்புவை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்ததை அவர் அப்பா ஒரு தயாரிப்பாளர், அவரும் விநியோக சங்க உறுப்பினர்னு சொன்னார். அவர் வந்து இங்க வந்து அதை பேசுறாரு, அந்த நடிகருக்கு ஆதரவா பேசுறாரு. இங்க வந்திருக்கிறத வந்து சிம்புக்கு அப்பாவாக அவர் வரல, நான் ஒரு நடிகர்னு சொன்னாரு, டைரக்டர்னு சொன்னாரு, தயாரிப்பாளர்னு சொன்னாரு. ஒரு நடிகருக்கு அவர் மகனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் மகனா இருந்தா அப்போ நியாயம் வந்து கிடையாதா? அப்ப அவர் அநியாயத்துக்கு தான் பேசுவாரா, சப்போர்ட் பண்ணுவாரா?
தயாரிப்பாளர் சங்கம் அவர் சிம்பு மேல விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அது எப்படி பேசலாம், என் மேலும் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியில இந்த மாதிரிலாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு தயாரிப்பாளர் வந்து அந்த மாதிரி ஒரு பேசக்கூடாது. நான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும், விநியோகஸ்தர் சங்க உறுப்பினர்களுக்கு அனைவருக்கும் தெரியும், தமிழ்நாடு மக்களுக்கும் தெரியும், பத்திரிகையாளர் உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். எவ்வளோ இந்த அளவு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எவ்வளோ நஷ்டத்தில் இருக்கிறேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது கேட்கறது எனக்கு உரிமை, நான் தயாரிப்பாளர் முறையில் நான் கேட்கறேன். அதை கொண்டு இங்கே வந்து லிங்க் பண்ணி அவர் பேசுறாரு. அவருக்கு சிம்புக்கு நான் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேன், நடிக்க விடவிட்டு அவர் வந்து மியூசிக் போட்டுருவாரு, அவர் பாட்டு எழுதுவார், கதை எழுதுவார், வசனம் எழுதுவாருன்னு சொல்லி எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேங்கிறாரு. படம் நடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் வாங்கினா ஒழுங்காக படம் நடிக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போ ஆதரவாக பேசுகிறாங்க. இப்படி இருந்தால் சங்கம் அது எப்படி உருப்படியும், சங்கம் எப்படி உருப்படியாகும், இல்லை அந்த தவறு பண்ணவங்க தான் எப்படி திருந்தி திரும்ப வருவாங்க. தயாரிப்பாளர் சங்கத்தில் கூப்பிட்டு பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க, வரல. இன்னொன்று 3.5 கோடி ரூபா பாக்கி வச்சு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுன்னு அவர் சொல்கிறார். நடிகர் சங்கத்திலே போய் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. நடிகர் சங்கத்துக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். அந்த விளக்கத்தை சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிம்புவும் ஃபோன் எடுக்கலை, திரு ராஜேந்திர அவர்களும் ஃபோன் எடுக்கலை. ஏன், நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அப்போ விளக்கம் சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் எடுத்து பேசணும்ல. ஏன், நீங்கள் பண்ணியிருக்கிறது தப்புன்னு தெரியும், நான் கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் பாக்கி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், அதனால் நீங்கள் ஃபோன் எடுத்து பேச மாட்டீங்க, படத்தை வெளியிடுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்க. அதை நேற்று இந்த கூட்டத்தில் 3.5 கோடி ரூபாய் நான் விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி இவ்வளோ பெரிய ஆள் ஒரு பெரிய பொய்யை சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நடிகர் சங்கத்தில் அதை எடுத்து அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாம நேற்று வந்து இந்த கூட்டத்தில் வந்து அவர் அப்படி பேசிட்டு போயிருக்கிறார். விநியோகஸ்தர் சங்க உறுப்பினர்களுக்கு யார் 8 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பெரிய அளவில், அவங்களுக்குலாம் நம்ம கொடுக்க வேணும்ல, அவங்க இந்த மாதிரி ஆட்களை சப்போர்ட் பண்ணக்கூடாது. தப்பு நடந்த இடத்துல இருந்து நம்ம வாங்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருந்து அதை வாங்கி கொடுக்கணும், அப்பந்தான் அந்த சங்கம் நல்லபடியா இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நல்ல பண்ணக்கூடிய திறமை வாய்ந்த உறுப்பினர்கள் தலைவர்களாக பொறுப்பாளர்களாக வரணும், ஒரு மாற்றம் வரணும். மாற்றம் வந்தால்தான் எல்லாருமே ஒழுங்காக நடக்கும். எல்லாருமே எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பாதிப்புகள் வரலாம், அதை சரி செய்யணும்னா அந்த சங்கங்கள் சரியான அமைப்பாக இருக்கணும். எனக்கு உண்மையிலே இப்போ நடிகர் சங்கத்திலேருந்து அவங்க வந்து நம்ம தயாரிப்பாளர் சங்கம் நோட்டீஸ் அனுப்பியும் அங்கேருந்து இவங்களை பதில் சொல்ல முடியல, ஏன்னா இவர் போய் அங்கே ரிப்ளை சொல்லலை இன்னும், அவங்க அதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரையும் நடிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல, அந்த அந்த நஷ்டத்துக்கு ஒரு பரிகாரம் கேட்குறாங்க, என்ன பதில் சொல்லணும், விநியோகஸ்தர்களுக்கு எப்படி நம்ம பதில் சொல்லணுங்கிறது தான் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இதுவரை வரல, அதெல்லாம் விட்டுட்டு அவர் சுற்றி சுற்றி பல இடங்களில் ஒவ்வொருத்தரையும் பற்றியா பர்சனலாக யாரெல்லாம் அந்த பொறுப்பில் இருந்து அதை வந்து பேசி முடிக்கிறதுக்கு இருக்கிறாங்களோ அவங்கள பற்றி குறை சொல்லிட்டார். அப்படி பண்ணக்கூடாது. அவர் பெரிய மூத்த நடிகர், மூத்த ஒரு டைரக்டர், ஒரு பெரிய ஆள், சினிமாவில் தான் இருக்கிறேங்கிறாரு, சினிமாவில் வாழ்கிறேங்கிறாரு. அதனால் அவர் தவறுகளை இப்போ யார் மேலே தவறு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஒரு பரிகாரத்தை அவங்க வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அவர்கள் அது சொல்ல வைக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு இயக்கத்திலையும் ஒவ்வொரு சங்கத்திலையும் இந்த மாதிரி அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறவங்க அது இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தயாரிப்பாளர் சங்க தயாரிப்பாளர்கள் சங்கமாக இருந்தாலும் சரி, விநியோகஸ்தர் சங்கமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதற்கு கண்டிப்பாக மாற்றம் வேண்டும். கண்டிப்பாக நம்ம சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் இப்பொழுது உணர்ந்திருக்கின்றார்கள். எனவே அண்ணன் ஞானவேல் அவர்களை வெற்றி பெற செய்து மீண்டும் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு சங்கமாக இயங்கும் என்று நான் நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஞானவேல் ஒரு ஒரு டாக் ஒரு பேசுற 2 நிமிஷம்
அருள்பதியோட பேசிட்டு அப்புறம் மற்றவங்க பேசிட்டோம். ஒன்றும் இல்லை, தம்பி அருள்பதியோட பேச போகிற இப்போ. ஏன்னா இவர் எப்படி தயாரிப்பாளர் சங்கத்தில் இங்கே வரலாம், இவர் என்ன ப்ரொடியூசர் தானேன்னு சொன்னாங்களே, அதனால் ஒரு பழைய நினைவு. தம்பி அருள்பதி 1999 நான் தயாரிப்பாளர் சங்க செயலாளராக இருந்தேன் இவரை மாதிரியே. அப்போ அருள்பதி, லத்தீப், பங்களாசீனு, பாதுஷா பாய், இன்னும் ரெண்டு பேர் பேர் நினைவில்லை, 6 பேரும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வர்றாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த பழைய இடம், சின்ன பாழ இந்த பில்டிங்கில் தான் கடைசி மூலையில் தயாரிப்பாளர் சங்கம் நடந்தது. இந்த 6 பேரும் அப்போ செக்ரட்டரி நான், செக்ரட்டரி மட்டுமல்ல அப்போ நான் டபுள்ஸ்னு ஒரு படம் வேறு எடுத்துக்கிட்டு இருக்கேன் சேம் டைம். அந்த நேரத்தில் இவங்க வர்றாங்க, வந்துட்டு அருள்பதி பங்களாசீனெலாம் சொல்கிறாங்க, அங்கே சரியா இல்லை, அவர் ரொம்ப அராஜகமாக இருக்குது, 17 வருஷமாக இருக்கார், அவரை எதிர்க்கணும்னா உங்களால் தான் முடியும், அதனால நீங்கள் வந்து அங்கே தலைவராக நிற்கணும், நான் மெம்பர் அங்கே, அவர் தான் சிந்தாமணியார் தான் என்ன மெம்பரே ஆகினார் அப்படின்னு கூப்பிட்றாங்க. 10 நாள் முடியாது, வேண்டாம், நான் படம் எடுத்துகிட்டு இருக்கேன், இங்கே செக்ரட்டரியாக இருக்கேன் அப்படின்னு அப்படியே பேசிட்டு ஆந்திரா கிளப் கூப்பிட்டு போயிடுவாங்க 8 மணி 7 மணிக்கு. 10வது நாள் தான் நான் ஒத்துக்கிட்டேன், ஏன்னா சிந்தாமணியாரை எதிர்க்கே எனக்கு மனம் இல்லை அப்போ. ஆனால் எதை எதையோ சொல்லி அவர் எதிர்க்கிற ஒரு நிலையை அன்னைக்கு உருவாக்குனது அருள்பதி பங்களாசீன, பங்களாசீன் துணைத் தலைவராக இருக்கார் எல்லாம் தான். இப்போது நான் அந்த அருள்பதியை கேட்குறேன், எல்லார்கிட்டையும் போய் ஒரு தயாரிப்பாளர் எப்படி அங்கே ராஜினாமா மட்டும் வரலான்னே, நீங்கள்லாம் வந்து தானே எங்கள் செக்ரட்டரி அன்னைக்கு ராஜினாமா பண்ண வச்சிங்க, அன்னைக்கு டபுள்ஸ்னு ஒரு படம் எடுத்துட்டு விநியோக சங்க தலைவரான பிறகு தான் அது ரிலீஸை பண்ணுறேன். அப்போ உனக்கு ஒரு நியாயம் இங்க, இப்ப ஒரு நியாயமா, அதனால நீயே என்ன கெடுத்துருக்க அங்கிருந்து கொண்டாங்க. அப்படி நிமிந்து நின்ன சிந்தாமணி முருகேசனையும் ஒரு 36 பேரைய நீக்கந்து யாரு தெரியுமா, சங்கத்துல இப்ப மெம்பர் இல்ல, 17 வருஷம் ராஜா மாதிரி இருந்தார் இந்த தமிழ்நாட்டுல, அவரை மீறி ஒரு காரியம் நடக்காது. நான் சிந்தாமணி முருகேசன் அவர் ஆதரவு பெற்ற வேட்பாளராக நிற்கிறேன். தங்கம் ஸ்ரீனிவாஸ் சுரபி ஃபிலிம்ஸ், எஸ் மோகன், 32 வருட விநியோகஸ்தர், ஏறக்குறைய 250 படங்களுக்கு மேல் விநியோகம் செய்திருக்கிறேன். 300 படங்களுக்கு மேல் தமிழ் படங்களை முதல் முதலில் இந்திக்கு மொழிமாற்றம் செய்து அங்கு எடுத்து சென்ற பெருமை எனக்கு உண்டு. அனைவரும் என்னை வாழ்த்தி வரவேற்க வேண்டும். நன்றி, வணக்கம். ஜிஎஸ் பிலிம்ஸ், ஜோசப், தலைவர் நாடராஜ தலைமையில் நாங்கள் எல்லாரும் ஒன்று அணிந்து பாடுபடுவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜா, நான் ஞானவேல் சார் டீம்ல நிக்கிறதுக்கு நான் விரும்பப்படுறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சனா பிலிம்ஸ், பவித்ரன் பிரசாந்த், இந்த அணியில் நிற்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். வணக்கம். வைரவன் என்ற கணபதி, எங்களுக்கு பூர்வீக ஆரம்ப தொழிலே சினிமா தான். எங்கள் அப்பா 1933 வந்து தியேட்டர் வச்சுருந்தாரு, எங்கள் அப்பா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க, அண்ணங்கள்லாம் ப்ரொடியூசர். நானும் சினிமா தொழிலில் ரொம்ப காலமாக இருக்கேன், மீடியேட்டர் அசோசியேஷன்லேயும் இருக்கேன், இப்போ பல பேருக்கு சினிமாவில் உதவி பண்ணியிருக்கேன். இந்த அணி நல்ல எல்லோருக்கும் உதவி பண்ணோன்னு வந்திருக்கிறதுனால எங்கள் அனைவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டு ஞானவேராஜ தலைமையில் எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள. நான் ஸ்ரீராம், ஸ்ரீ சாய் ஃபிலிம் இன்டர்நேஷனல், ஜாயின்ட் செக்ரட்டரியாக கண்டக்ட் பண்ணுறேன். இப்போ தயாரிப்பாளர் வந்து விநியோகத்தர் சங்கத்துக்கு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அசோசியேஷனில் பைலாவில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தால் தான் சங்கத்திலேயே சேர்ப்பாங்க. ஸோ தயாரிப்பாளர் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு டிஸ்ட்ரிபியூட் படம் தம்ஸ் அப். வீடியோ ஓகேவாண்ணா? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்.